ஷோ விவர்ஸ் இது ஆர்சிஎன் டிவி மற்றும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் இணைந்து வழங்கும் நம்ம வீட்டுக்குள்ள சீசன் த்ரீல இருக்கோங்க. ஸோ அடுத்தடுத்த அழகழகான கொழுக்கள் எல்லாமே பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் எங்கே அப்படின்னா, ஈரோட்டில் மூலப்பாளையத்தில் பாரதி நகர் செகண்ட் ஸ்ட்ரீட்டில் தாங்க நம்ம இப்போ வந்திருக்கோம். நிறையா விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன், ஒரு அழகான கொழு நம்மளுக்கு காட்டுறக்காகவே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம்மா. என் பேர் பங்கஜவல்லி. என் பேர் ரேவதி. நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். ஸோ கொழு விஷயத்தில் வந்து மறுபடியும் நாங்கள் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் ஆர்சிஎன் டிவிக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சி மூலியமாக நீங்கள் ஒளிபரப்பு பண்ணியிருக்கீங்களா உங்கள் வீட்டு குழுவை? இல்லைம்மா, இல்லை, இதுதான் முதல் தடவை. ஓகே. ஸோ இந்த வருஷம் எப்படி போயிட்டுருக்குங்கம்மா? ரொம்ப அழகாக வச்சுருக்கீங்க. சூப்பராக போயிட்டுருக்கு, போயிட்டு சூப்பராக போயிட்டுருக்கு. முந்தா நாள் பூஜை வச்சோம், நல்லா போயிட்டுருக்கு. அம்மா நீங்கள் சொல்லுங்கள். குழு பற்றி, இது 9 படி 7 படி எத்தனை படி வேணால் வைக்கலாம். ஒவ்வொன்றில் வந்து அம்பாள், ஊர்வனை, பரப்பனை, ஓரினம், ஓர் உயிர், ஈர் உயிர், அந்த மாதிரி 6 அறிவு படைத்தவர். 7 அறிவுக்கு மேலேன்னா சுவாமிகள், அந்த இதெல்லாம் வைக்கலாம். கொலு வைக்கிறது வந்து குழந்தைகளுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கும். எல்லாம் தின்பண்டங்கள் நிறையா கிடைக்கும். சின்ன சின்ன குழந்தையில வந்து சுக இதாக அம்பாளாக பாவித்து பாவாடை சட்டையெல்லாம் வாங்கி தருவா. பெரியவங்களுக்கெல்லாம் புடவை இது மாதிரி வச்சு கொடுத்து தாம்பூலம் கொடுத்து சந்தோஷப்படுத்துவாங்க. அந்த 9 நாளும் ரொம்ப சந்தோஷமாக எல்லோரும் இருப்பாங்க. இந்த வருஷமாக இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எங்களுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு, ஏன்னா ஆர்சிஎன் டிவி மூலிமா தான் வந்து ஒவ்வொருத்தர் வீட்டில் இருக்கக்கூடிய கொழுக்கள் எல்லாமே பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அந்த வகையில் நீங்கள் தனியாக எங்களுக்கு ஸ்பெஷலாக கட்டுறக்காகவே செட் பண்ண மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல். அண்ட் நீங்கள் ஒரு சில வழிபாடுகள், ஸோ கொழு வைக்கும் போதும் சரி, அது நிறைவடையும் போதும் சரி, அது வரைக்கும் இந்த மாதிரி வழிபாடுகள் இருந்தால் நம்மளுக்கு இன்னும் நல்லது அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குங்கல்லங்க, அது மக்களுக்கு தெரியப்படுத்துங்க. கொழு வச்சாக்கவே ஆக்சுவலாக காலையில் எழுந்திரிச்சு பூஜை பண்ணணும். லலிதா சஹஸ்ரநாமம் படித்து 1008 சொல்லி மந்திரம் சொல்லி பூ அர்ச்சனை பண்ணி பண்ணணும். நைவேத்தியம் கட்டாயம் ஒன்று வைக்கணும். அப்புறம் விளக்கெல்லாம் ஏற்றி நல்லா சாமி கும்பிட்றது ஒரு முக்கியமான விஷயம். அதில் காலையில் எழுந்திரிச்சு பண்ணணும். சாயந்தரம் ஏதோ ஒரு சுண்டல் பண்ணி கட்டாயமாக ஒரு நைவேத்தியம் பண்ணி சுமங்கலிகளை வர சொல்லி, கன்னியா பொண்களை வர சொல்லி, அவங்களுக்கெல்லாம் வெத்தலை பார்க்கு அவங்களால இயன்றது கிராண்டாக பண்ணுறவங்க ஓரளவுக்கு பண்ணுறவங்க அப்படி கொடுக்குறது கொடுத்து அனுப்பணும் அவங்களெல்லாம். ஆக மொத்தம் கொழு வச்சா சுபிட்சம் உண்டாகும், நல்லா இருப்பாங்க எல்லாருமே, வர்றவங்களும் நல்லா இருப்பாங்க, கொழு வச்சவங்களும் நல்லா இருப்பாங்க. அப்படி ரொம்ப நன்றிமா. அண்ட் லாஸ்ட் எங்களுக்காக கொழு பாடல், ஏதாவது ஒரு கடவுளை பற்றி ஒரு பாடல் பாடுங்க. திருவிளக்கை ஏற்றி வைத்தேன் திருமகளே வருக, குளம் விளங்க எங்கள் வீட்டில் கொழு இருக்க வருக, அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக, அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக. ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப அழகாக பண்ணீங்க. கொழு பற்றின நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கீங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கக்கூடிய ஒரு அழகான அன்பு பரிசும் காத்துட்ருக்கு, அது பார்க்கலாம். ஷோ விவாஸ் இது ஆர்சிஎன் டிவி மற்றும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் இணைந்து வழங்கும் நம்ம வீட்டுக்குள்ளே சீசன் த்ரீல இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஈரோட்டில் மூலப்பாளையத்தில் பாரதி நகர் செகண்ட் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழுவாக பார்த்து ரசிச்சுட்டு வந்துட்ருக்கோம். ஸோ அதில் நெக்ஸ்ட்டு குழு பார்த்துட்ருக்கீங்க. ஸோ உரிமையாளர்கிட்ட பேசலாம். வணக்கங்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்க. சாதனா. என்னோட உங்கள் பேர் சொல்லுங்க.
என் பேர் கவிதா. பிரியா. ரகுராம். உங்கள் பேர் சொல்ல முடியுங்களா, சொல்லுவீங்களா? பிரணவி. எபிசோட் ரெண்டு மூணு போயிரும் போல இருக்கு. ஓகே, ஸோ சொல்லுங்க, நீங்க எத்தனாவது கொள்ளுங்க? இது இது ஃப்ரம் மை பர்த். இது கன்னியாசம் வச்சுட்டு இருக்கோம். ஓகே, நீங்க பிறந்ததுலேருந்து? ஸோ வீட்டிலேருந்து எனக்கு எல்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்க இருந்துட்டு இருந்தாங்க, அப்படியே ஆன்சஸ்ட்ரியிலேருந்து வந்துட்டு இருக்கு. ஸோ நீங்க தமிழ் தாங்களா? இது கன்னடம் தாங்க. ஓகே, இங்கே வந்து செட்டில் ஆகி எவ்வளோ வருஷம் ஆகும்? லாங் பேக், எங்கள் தாத்தா காலத்துலேயே செட்டில் ஆகிட்டாங்க. சந்தோஷம். அண்ட் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதமான வழிமுறைகள் சொல்லிட்டு வந்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், கொலு வச்சதுக்கப்புறம், ஸோ நீங்கள் பிறந்ததுலேருந்து வச்சிட்ருக்காங்க, ஸோ அது தெரிஞ்ச விஷயம். ஸோ நீங்கள் வச்சதுக்கப்புறம் எனக்கு இப்படியெல்லாம் மன திருப்தியாக இருக்குது அப்படின்னா, ஒரு சில விஷயங்கள் தொடர்ந்து எப்படி கடைப்பிடிக்கணும்? இது வந்து பேசிக்கலி நம்ம வந்து ட்ரெடிஷ்னலாகவே வச்சுட்டு வரோம். இந்த குவார்ட்டர்லி ஹாலிடேஸ் அப்போ நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அதுவும் தவிர இது வந்து நம்ம ஆத்திச்சூடியில் ஃபஸ்ட் லைன் வரும், அறம் செய்ய விரும்புன்னு, அந்த சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து நம்ம ப்ராக்டிகாலிட்டியாக இங்கே கொண்டு வரோம். அதில் அதுதான் சின்ன குழந்தையிலேருந்து அந்த ப்ராக்டிஸ் நம்ம கொண்டு வரதுனால அது நமக்கு வந்து வித்தியாசம் தெரியறதில்லை. இப்போ நம்ம வந்து வெளியே போய் ஒரு பிச்சைக்காரனுக்கு கொடுக்கறது அது ஒரு சேரிட்டி அப்படின்னு தான் நினைக்கிறோமே தவிர இதெல்லாம் நினைக்கிறது. இது வந்து நம்ம சேர்ந்த குழந்தைகள், நம்மளும் பெரிய வயசாக கூட நம்ம அது மறக்க முடியாமல் சின்ன குழந்தைகளாயிரும். அதே போல் இன்னொன்று என்ன சொல்லுவோன்னா, நம்ம வந்து கடவுளை பார்த்து நான் உனக்கு உன் கையில் கிடச்ச பொம்மையாக இருக்கேன், என்ன இப்படி பண்ணுறே அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஆக்சுவலாக நம்ம கையிலேயே அந்த கடவுளோட டீட்டெயில்ஸை வச்சு இது பண்ணுறது, இது ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கிறதுனால ஒரு என்ஜாய்மெண்ட்டாகவும் இருக்குது, டிலைட்ஃபுல் மொமெண்ட்டாக இருக்குது. நன்றி. நீங்கள் சொல்லுங்கள். ஸோ 9 நாட்கள் வந்து நம்ம கொலு வைக்கிறோம். ஸோ வீடே வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, அவ்வளோ அழகாக தெரியும். ஸோ ஒரு சில விஷயங்கள் குழு பற்றி. ஆக்சுவலி வந்து நான் இந்த ஸ்ட்ரீட்டுக்கு வந்தது வந்து இந்த இயர் தான், லாஸ்ட் இயரில் ஹாஃபில் வந்தேன். லாஸ்ட் இயர் வந்து பக்கத்து வீட்டில் அவங்க அந்த மாமி வீட்டில் வச்சுருந்தாங்க, அங்கே போயிருக்கேன். இந்த வருஷம் இவங்க வீட்டுக்கு. இதுதான் எனக்கு பெஸ்ட். பட் எனக்கு கொலு பற்றியெல்லாம் ரொம்பலாம் எனக்கு தெரியாது. ஒன்றும் வச்சதில்லை, அதிகமாக வச்சது கிடையாது, வச்சதில்லை. மாமி கூப்பிட்டாங்க நேற்று, முந்தா நேற்று வந்து பார்த்து போனோம். லாஸ்ட் இயர் அந்த மாமி வீட்டுக்கு போனோம். ஆனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பார்க்குறக்கு. ஒரு என்னவோ தெரில, நான் இது வரைக்கும் பண்ணலை, பட் பார்த்து பண்ணுறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்போ நெக்ஸ்ட் இயர் வந்து நீங்கள் உங்களுடைய வீட்டில் கொலு வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? இந்த வருஷமே அந்த ட்ரெடிஷனலே எங்கள் இதில் கிடையாது. ஸோ அதனால் எனக்கு தெரியாது. பட் இந்த மாதிரி மாமியெலாம் கூப்பிட்டாங்கன்னா வந்து பார்ப்பேன். ஆமாம், ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லாரோடையும் பேசினது. எங்களுக்காக கொலு பாடல் ஒரு டே ஒன்று. நான் ஒரு விளையாட்டு பொம்மையா, நான் ஒரு விளையாட்டு பொம்மையா, ஜகநாயகியே உமையே உந்தனுக்கு. நான் ஒரு விளையாட்டு பொம்மையா, ஜகநாயகியே உமையே உந்தனுக்கு. நான் ஒரு விளையாட்டு பொம்மையா, நான் நிலத்தில் பல பிறவியெடுத்து, நான் நிலத்தில் பல பிறவியெடுத்து, நான் நிலத்தில் பல பிறவியெடுத்து, திண்டாடியது போதாதா தேவி. நான் நிலத்தில் பல பிறவியெடுத்து, திண்டாடியது போதாதா தேவி. நான் ஒரு விளையாட்டு பொம்மையா, அருள முதை பருக அம்மா, அம்மாவென்று அலறுவதை கேட்பதானந்தம்மா. அருள முதை பருக அம்மா, அம்மாவென்று அலறுவதை கேட்பதானந்தம்மா. ஒரு புகழின் திருவடியடைந்தேனே, ஒரு புகழின் திருவடியடைந்தேனே, திருவுள்ளம் இறங்காத தேவி. ஒரு புகழின் திருவடியடைந்தேனே, திருவுள்ளம் இறங்காத தேவி. நான் ஒரு விளையாட்டு
பொம்மையா ஜகநாயகி ஏ ஓமையே வாதனுக்கு நான் ஒரு விளையாட்டு பொம்மையா பொம்மையா பொம்மையா. நன்றி. இவ்வளோ நேரம் எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாரும் பேசினதுக்காக பெரிய பெரிய நன்றி நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அண்ட் உங்கள் அனைவருக்கும் வந்து ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஒரு அழகான அன்பு பரிசு. ஸோ ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வந்து ஒரு அழகான அன்பு பரிசும் கொடுத்து முடிச்சாச்சு. ஸோ இதை தொடர்ந்து வந்து தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அழகழகான ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் தங்க நகைக்கான ஆஃபர்ஸ் என்ன அப்படின்னா, ஸோ நீங்கள் வாங்கக்கூடிய தங்க நகைகள் பர் கிராமுக்கு 50 ரூபாய் தள்ளுபடி பண்ணி தாங்க கொடுக்க போகிறாங்க. ஸோ இன்னும் நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது, அடுத்தடுத்து குழு பார்க்கும்போது சொல்கிறேன், கேளுங்க. ஆசியன் டிவி மற்றும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் இணைந்து வழங்கும் இது நம்ம வீட்டுக்குள்ள சீசன் 3 இருக்கோங்க. ஸோ ஈரோட்டில் மூலப்பாளையத்தில் பாரதி நகர் ஸ்ட்ரீட்டில் தாங்க நம்ம இப்போ ஒவ்வொரு குழுவை பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அதில் நெக்ஸ்ட் குழு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எப்பவும் போல் ஒரு அழகான உரையாடல் நம்மளுக்கு காத்துட்ருக்கு. ஸோ குழுவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்கம்மா, ஃபஸ்ட் உங்கள் பேர் சொல்லிடு. பத்மா. கொஸ்டின் தெரியா. சுப்ரமணியம். முரளி சுப்ரமணியம். வித்யா சுப்ரமணியம். ரொம்ப சந்தோஷம் உங்கள் வீட்டு குழுக்கு நாங்கள் வந்ததுக்கு. எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். ஸோ நீங்கள் டிவியில் வந்து இப்போ ஆர்சியின் மூலிமா இப்போ தான் ஃபஸ்ட் தடவை நீங்கள் ஒளிபரப்பு பண்ணுறீங்களா? இதுக்கு முன்னால் ஒரு தரம் பண்ணியிருக்கோம். ஆ, பண்ணியிருக்கோம். அம்மா நீங்கள் சொல்லுங்கள் குழு பற்றி சில வார்த்தை. இந்த அந்த காலத்தில் ராட்சசர்களுடைய ஆட்சியாக இருந்தது. ராட்சசனாக ராவணன், அந்த மாதிரி பண்டாசுரன், மகிஷாசுரன் வல்லம் ஆட்சி செய்து விலங்குகள் எல்லாம் கூட ரொம்ப அக்கிரமப்படுத்தினான். அப்போ அதுலேருந்தெல்லாம் ஒரு எங்களுக்கு விடுதலை வேணும்னுட்டு தேவாலயம் இல்லாமல் சேர்ந்து அம்பாளை ஸ்தோத்திரம் பண்ணினான். அப்போ அம்பாள், இவா தானே நான் இருக்கேன், அவள்லாம் எனக்கு பஞ்சு மாதிரி அப்படின்னு சொல்லி 9 நாள் நான் கொலுவிருந்து உலகக்ஷேமத்துக்காக இந்த உங்களோட எல்லாம் கஷ்டத்தை தீர்க்கறதுக்காக நான் தயாராக வந்திருக்கேன். என்னுடைய அவதாரமே கஷ்ட நிகிரகம், துஷ்ட சம்ஹாரம், சுகத்தை எல்லாருக்கும் கொடுக்கணும், அதுக்காகத்தான். இந்த ஒரு வீட்டில் கொலு வச்சா ஒரு தெருவுக்கே ஆகும், அந்த அளவுக்கு அம்பாளோட சக்தி இருக்குது. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. நீங்கள் சொல்லுங்கள் மேம். ஸோ 9 நாட்கள் வீட்லேயும் குழு வச்சுருக்க போகிறீங்க. ஸோ வீடே பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப அழகாக தெரியும். ஸோ அதை பற்றி ஒரு சில வார்த்தை. இந்த 9 நாளுமே ரொம்ப மங்களகரமாக இருக்கும். இப்போ நீங்களே பார்ப்பீங்க, நிறைய பேர் சுமங்கலிகள் வீட்டுக்கு வந்திருக்காங்க வெத்தலை பாக்கு வாங்கிக்கிறதுக்கு. இதெல்லாம் நம்மளும் கொடுத்து வச்சுருக்கணும். அவ எப்போதுமே வெத்தலை பாக்கு வாங்கிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும், நம்ம கொடுக்கறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும்பாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இது வந்துமே 9 நாளுமே வந்துட்டு அதை நம்ம வந்து வார்த்தைகளால் நம்மளோட சந்தோஷத்தை கண்டிப்பாக விவரிக்க முடியாது. அதை அனுபவிச்சா தான் தெரியும். இப்போ வந்து கொலு வச்சுருந்தா தான் இப்போ வந்து அதை வழி வழியாக வரணும் அப்படிலாம் கிடையாது. யார் வேணாலும் கொலு வைக்கலாம். அதனால் வந்துட்டு முடிஞ்சால் இப்போ நீங்கள் வந்து நிறையா படி வைக்கணும் அப்படிலாம் கிடையாது. சிம்பிளாக ஒரு 2 படியில் கூட 4 பொம்மை வச்சானா கூட அம்பாள் வந்து அந்த ஆற்றுக்கு வருவாள். அதனால் எல்லாருமே வந்துட்டு
ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள். விமன் பவர்னு இப்போ சொல்கிறா, பட் ஆனால் இந்த ஒம்பது நாளுமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த விமன்ஸ்க்கு தான் அந்த ஒம்பது நாளுமே. ஏன்னா துர்கா, லக்ஷ்மி, பார்வதி அப்படி மூணு பேருமே பெண் தெய்வங்கள் தான். லாஸ்ட்டாக மகிஷாசுர மர்தினி, எல்லா தலைவிக்கெல்லாம் தலைவி. அந்த மாதிரி நம்ம எல்லாருமே பெண்கள் எல்லாருமே தெய்வ ஸ்வரூபங்கள் தான். அவளை இந்த ஒம்பது நாள் மட்டும் நம்ம போட்டக்கூடாது, வருஷம் ஃபுல்லுமே அவளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதுக்கு உண்டான இது பண்டிகை தான் இது. ஸோ சார்லாமே வந்து எப்படி இருந்தாலும் ஃபுல் சப்போர்ட் நிச்சயமாக கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டெக்கரேட் பண்ணுறதுக்கே அவன்தான் மெயின் ஆளாக, எங்களால் ஏறி பண்ணி ஒன்றும் பண்ண முடியாது. இந்த அத்தனையும் இந்த படி செட் பண்ணி இந்த கொலுவெல்லாம் அமைக்கிறது எங்கள் முரளி. சரி, அப்போ சொல்லுங்கள், சுமார் எவ்வளோ கொலு பொம்மைகள் இப்போ வச்சுருக்கீங்க? இது வந்து இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 வயசான பொம்மைலாம் கூட இருக்குங்க. அது பண்ணுறது இல்லைங்க, அதை எடுத்து பாதுகாத்து வச்சு திருப்பி அடுத்த வருஷம் இவங்க பெரியவங்களோட ஆசையை நாங்கள் நிறைவேற்றுறோம், அவ்வளோதான். ரொம்ப நன்றி இவ்வளோ நேரம் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசினதுக்கு. ஏன்னா உங்கள் வீட்டுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க, ஸோ டிலே பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த அழகான ஃபேமிலிக்கு ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஒரு அழகான அன்பு பரிசு இதோ. எடுக்கக்கூடிய ஒவ்வொரு சில்வர்ல இருந்து வைர நகைகள், தங்க நகைகள் எல்லாத்துக்குமே ஆஃபர்ஸ் இருக்கு, அதை தொடர்ந்து பார்த்துட்டு வந்துருக்கோம். ஸோ டிலே பண்ணாம ரஷ் பண்ணுங்க. நம்மளுடைய ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் அண்ட் கருங்கல் பாளையத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு. ஓகே வியூவர்ஸ், இவ்வளோ நேரம் அழகழகான ஆஃபர்ஸ் எல்லாமே நான் தனித்தனியும் சொல்லிட்டு இருந்தேங்க. ஸோ இப்போ ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் நம்மளுக்காக வழங்கக்கூடிய ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் எல்லாமே ஸோ ஒன்றா சொல்லிடுறேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்த உடனே ஓகே, ஸோ டைம் இருக்கே, நம்ம கொஞ்சம் தள்ளி போய் வாங்கிக்கலாம், டிலே பண்ணிடாதீங்க. ஏன்னா தீபாவளி பண்டிகை முன்னிட்டு முன்கூட்டி கொடுத்துருக்கக்கூடிய ஆஃபர்ஸ் தான். ஸோ தீபாவளி வரைக்கும் மட்டும்தான் இந்த ஆஃபர்ஸ் இருக்கும். ஸோ உடனே ரஷ் பண்ணுங்க நம்மளுடைய ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் கருங்கல் பாளையம். ஸோ ஃபஸ்ட் ஆஃபர்ஸ் நான் சொல்லிடுறேங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃபர்ஸ் வந்து நம்ம வாங்கக்கூடிய தங்க நகைகள் எல்லாமே வந்து ரொம்ப எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸோடு இருக்க போகுது. அதில் நம்ம கஷ்டப்பட்டு தான் நம்மளுக்கு பிடிச்சது எதுடா வாங்கலாம் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணி வாங்க போகிறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பட் அப்படியும் நம்ம வாங்கக்கூடிய நகைகளுக்கு அழகான ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை இப்போ தான் சொல்ல போகிறேன். ஸோ தங்க நகைக்கான ஆஃபர்ஸை நான் சொல்லிடுறேங்க. ஸோ நாம் போய் பார்த்து வாங்கக்கூடிய தங்க நகைகளுக்கு எல்லாமே வந்து இப்போ தீபாவளி பண்டிகை முன்னிட்டு ஸோ பர் கிராமுக்கே வந்து 50 ரூபாய் லெஸ் பண்ணி தான் கொடுக்க போகிறாங்க. அண்ட் ரெண்டாவது ஆஃபர் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம வாங்கக்கூடிய வைர நகைகள், ஸோ ஜுவல்ஸாக இருக்கலாம், மேபி இப்போ வந்து அதிகமாக வந்து தீபாவளி பண்டிகை முன்னிட்டு லேடிஸ்க்காக எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸில் ரொம்ப ரொம்ப குறைவான விலை அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா வந்து வைர நகைகள் அப்படின் போதே வந்து ரொம்ப அதிகமான ரேட்டில் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டே தான் நம்ம போயிட்டுருப்போம் இல்லைங்களா. ஆனால் நம்மளுடைய ஜிஆர்டி ஜுவல்லர்ஸில் ஸோ உங்களுக்கு 1 லட்சம் ரூபாயிலேருந்து அழகழகான கலெக்ஷன்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஸ்பெஷலாக வந்து நம்ம நார்மலாகவே வந்து வைரத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு கலெக்ஷன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னாலுமே வந்து பர் கேரக்டருக்கு உங்களுக்கு 10% லெஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் இதோடு மட்டும் இல்லாமல் தேர்ட் ஆஃபர் வந்து சில்வர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வாங்கக்கூடிய வெள்ளி, அதாவது செயின்ஸ் நிறைய தடவை சொல்லிட்டு, ஸோ வெள்ளியில் நீங்கள் எந்த ஒரு திங்ஸ் நம்மளுக்கு பர்சனலாக வாங்குறீங்க அப்படின்னாலுமே வந்து ஸோ உங்களுக்கு அதுக்கு தனியாக ஆஃபர்ஸ் வந்து பர் உங்களுக்கு வந்து 10% வரைக்கும் லெஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோடு மட்டும் இல்லாமல் சில்வரில் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் எல்லாத்துக்குமே வந்து செய்கூலி சேதாரம் அப்படிங்கிற ஒரு இடம் வரும்போது தனியாக அதுக்கு தனியாக 20% வரைக்கும் லெஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோடு மட்டும் இல்லாமல் ஸோ ஸ்கீமில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க நிறையா பேர். ஸோ இப்போ தீபாவளி பண்டிகை முன்னிட்டும் ஒரு அழகான ஸ்கீம் கொடுத்துருக்காங்க, அதாவது 11 மந்த் ஸ்கீம் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ அந்த ஸ்கீம் படி வந்து நீங்கள் அந்தந்த மாதத்துக்கு தங்கம் என்ன ரேட்டிங்கில் போயிட்டுருக்கோ அதுபடி நீங்கள் பே பண்ண போதுங்க. ஸோ இவ்வளோ ஆஃபர்ஸும் நம்மளுடைய ஜிஆர்டி ஜுவல்லர்ஸில் இப்போ தீபாவளி பண்டிகை முன்னிட்டு நான் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ முன்னிட்டு கொடுத்துருக்கக்கூடிய ஆஃபர்ஸ் மட்டும்தான். ஸோ தீபாவளி பண்டிகை முடியுது அப்படின்னாவே இந்த ஆஃபர்ஸ் க்ளோஸ் ஆயிரும். ஸோ உடனே ரஷ் பண்ணுங்க நம்மளுடைய ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் கருங்கல் பாளையம்.
இது ஆசியன் டிவி மற்றும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் இணைந்து வழங்கும் நம்ம வீட்டுக்குள்ளே சீசன் த்ரீயில் இருக்கோங்க. ஸோ இவ்வளோ நேரம் அழகழகான கொலு பார்த்துருப்பீங்க. அண்ட் வழிமுறைகள் வழிபாடுகள்லாம் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் சொல்லும்போது தெரியாத விஷயங்கள் எல்லாமே நம்ம கற்றுக்கிட்டமா இருக்கும் இல்லைங்களா. ஸோ இது முடிய போகிறத கிடையாது, மறுபடியும் தொடர்ந்துட்டு தான் இருக்க போது. பட் இப்போ ப்ரோக்ராமோட எண்டிங் வந்தாச்சு, மறுபடியும் ஒரு அழகான நிகழ்ச்சியில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் அண்ட் தென் பை ஃப்ரம் பூமணி.